தமிழ் டெக் டுடே சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம். பள்ளிக்கல்வி பாடத்திட்டத்தில் பொதுத் தேர்வுகள் மார்ச் மாதம் நடக்க உள்ளது. பிளஸ் டூ பொதுத் தேர்வு மார்ச் 1 துவங்க உள்ளது. இந்த நிலையில் அரசு தேர்வுத்துறை பல்வேறு கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது. தேர்வுத்துறை இணை இயக்குநர் சேது ராமவர்மா விதித்துள்ள அந்த கட்டுப்பாடுகள் மாணவர்களின் ஹால் டிக்கெட் பின்பக்கம் அச்சிடப்பட்டுள்ளது. அதன் விவரங்கள் இதோ. பொதுத் தேர்வில் ஹால் டிக்கெட் இல்லாமல் வந்தால் தேர்வு எழுத அனுமதி கிடையாது. மொபைல் போன், தொலைத்தொடர்பு மின்னணு சாதனங்களை தேர்வு மையங்களுக்குள் எடுத்து வர அனுமதி இல்லை. மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கு அரசு விதிப்படி உரிய சலுகைகள் வழங்கப்படுகின்றன. தேர்வர்கள் தங்கள் விடைத்தாளில் ஸ்கெட்ச் பேனா மற்றும் கிரேயான்ஸ் போன்ற வண்ண பென்சில்கள் பயன்படுத்த அனுமதி இல்லை. தேர்வர்கள் பிட் வைத்திருத்தல், பிற தேர்வர்களை பார்த்து எழுதுதல், விடைத்தாளை பரிமாற்றுதல், ஆள் மாறாட்டம் போன்றவை தேர்வு விதிமுறைகளை மீறும் செயல். தேர்வர்கள் தாங்கள் எழுதிய விடைகளை தாங்களே அடித்தல் போன்ற நிகழ்வுகள் ஒழுங்கீன செயல்களாக கருதப்பட்டு அதற்கான தண்டனை வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தகவலை தேர்வு எழுதும் அனைத்து மாணவ மாணவியர்களுக்கும் தெரியப்படுத்துங்க. இந்த தகவல் உங்களுக்கு உபயோகமா இருந்தால் இந்த வீடியோ ஒரு லைக் கொடுங்க. சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.